நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பீகார் மாநிலம் முசாபூரில் உள்ள சிக்கந்தர்பூர் நகர் காவல்நிலை எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் வசித்து வருபவர்தான் ராஜேஷ். இவருக்கு ராதா வயது 30 என்ற மனைவியும் உள்ளார். இந்நிலையில் தான் ராதாவிற்கு சுபாஷ் என்புடன் பழக்கம் ஏற்பட இவர்களின் பழக்கம் நாளடைவில் நெருங்கி பழகும் அளவுக்கு மாறிவிட்டது. இதனால் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்துள்ளனர். ஆனால் இவர்களுக்கு ராதாவின் கணவர் தொந்தரவாக இருப்பதால் ராஜேஷை மனைவியான ராதா கொலை செய்ய முடிவு செய்துள்ளார். இதற்காக ராதா தனது கணவரான ராஜேஷை கொலை செய்வதற்காக தன்னுடைய தங்கையின் கணவரான கிருஷ்ணா மற்றும் தங்கையையும் அழைத்து கொண்டார். அதைத் தொடர்ந்து சுபாஷ், ராதா, கிருஷ்ணா உள்பட நான்கு பேருமே சேர்ந்து ராஜேஷை அடித்து கொலையும் செய்தனர். அதன் பின்னர் தடயங்களை அழிக்க விரும்பிய ராதா மற்றும் சுபாஷ் ஆகியோர் இறந்த ராஜேஷின் உடலை பல துண்டுகளாக வெட்டி ரசாயனத்தை பயன்படுத்தி பிணத்தை கரைக்கவும் முயன்றுள்ளனர். ஆனால் ரசாயனம் பயன்படுத்தியதால் திடீரென்று வெடித்து உடல் பாகங்கள் தீப்பற்றியுள்ளது. இதை கண்ட அந்த பகுதி மக்கள் உடனடியாக ஏதோ தீ விபத்து என்று எண்ணி போலீசாருக்கு தகவலும் கொடுத்துள்ளனர். இதையடுத்து விரைந்து வந்த போலீசார் அந்த வீட்டின் உள்ளே சிதறி கிடந்த சடலத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உடனடியாக அந்த உடல் பாகங்களை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர். இதற்கிடையில் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில் ராஜேஷ் பீகாரில் தடை செய்யப்பட்ட மதுவை சட்டவிரோதமாக வியாபாரம் செய்து வந்துள்ளார். இதன் காரணமாக போலீசார் அவரை தொடர்ந்து கண்காணித்து வருவதால் அவர் பெரும்பாலும் ரகசியமாகவே வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நேரத்தில்தான் ராஜேஷின் கூட்டாளியான சுபாஷ் தான் ராஜேஷின் மனைவியை கவனித்து வந்துள்ளார். அப்போதுதான் இவர்கள் இருவருக்குள்ளே காதல் வந்துள்ளது. அதன் பிறகு ராதா அவரது காதலுடன் சேர்ந்து ராஜேஷை கொலை செய்ய முடிவும் செய்துள்ளார். இதற்கு ராதாவின் சகோதரியும் அவரது கணவனும் கூட்டு சேர்ந்துள்ளனர். திட்டமிட்டபடி ராஜேஷை ராதா வீட்டிற்கு அழைக்க ராஜேஷ் வீட்டிற்குள் வந்தவுடன் சுபாஷின் உதவியுடன் அவரை கொன்றுவிட்டு உடலை துண்டு துண்டாக வெட்டி ரசாயனத்தை ஊற்றி அழைக்க முயன்றுள்ளனர். அப்போது ஏற்பட்ட வெடிச்சத்தம் காரணமாக மாட்டிக்கொண்டதும் தெரியவில்லை.